இப்போ தசம எண்களை வகுத்தல் பயிற்சி 1.4 சுருக்குக. ஒன்றாம் கணக்கு 0.6 வகுத்தல் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 0.6 அப்படிங்கிறது தசம எண், 3 அப்படிங்கிறது முழு எண். இது நம்ம சாதாரண வகுத்தல் முறையிலேயே செஞ்சலாம், ரொம்ப எளிமையானது முறை தான், ஒன்றும் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. டக்குன்னு என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா வகுத்தல் குறி போடுறோம், 0.6 உள்ளே எழுதுகிறோம், 3 வகுக்கிறோம். இதில் 0 முழு எண், 6 தசம எண், 3 வகுக்கிறோம். இப்போ 0 வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா 3 வகுக்க முடியாது. அப்போ 0 மேலே ஈவில் போட்டுக்கிட்டு புள்ளியை வச்சிடறோம், 0 ஈவில் போட்டு புள்ளியை வச்சிடறோம். இப்போ 6 எத்தனை 3 அடங்கும் அப்படின்னா 2 3, அப்போ 2 3 6, அவ்வளோதான். அப்போது 0.6 வகுத்தல் 3 சீக்குவல் டு 0.2. இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா விடைப்பகுதி. அடுத்து செகண்ட் சப் டிவிஷன், 0.90 வகுத்தல் 5. இதுவும் அதே மெத்தேடு தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை, அழகாக ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். வாய்ப்பாடு மட்டும் நமக்கு தெரியணும், 0 முழு எண் இல்லை, அப்போ 0.0, அப்போ 9 எத்தனை 5 இருக்குது, 5 5, மிச்சம் 4, 0 இறக்குறோம், 40 எத்தனை 5 இருக்குது, 8 5 40, மீதி என்ன வந்துருச்சு 0. அப்போ 0.90 வகுத்தல் 5 சீக்குவல் டு 0.18. இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா விடைப்பகுதி. இப்போ 3 கணக்கு 4.08 வகுத்தல் 4. அப்போ 4.08 வகுத்தல் 4. இப்போ 4ங்கிறது முழு எண், 4 வகுக்கும் எண், 4 முழு எண் அப்படிங்கிறனால வகுப்படும் என்னங்கன்னா 4 எத்தனை 4 இருக்குன்னா 1 4 4. அப்போ 1 4 4 ஈவை போட்டாச்சு, இந்த புள்ளியை திரும்ப மேலே ஏற்றிடுறோம். இப்போ அடுத்து ஒரு நம்பர் இறக்குறோம், 0. 0 வந்து என்ன பண்ண முடியாதுன்னா 4 வகுக்க முடியாது. அப்போ அந்த 0 ஈவு பகுதியிலையும் கொண்டு போய் சேர்த்து விட்டுடுறோம். அடுத்து 8 இறக்குறோம், 8 எத்தனை 4 இருக்குது அப்படின்னா 2 2 8. அப்போது 4.08 வகுத்தல் 4 சீக்குவல் டு 1.02. இதுதான் நமக்கு விடைப்பகுதி. அடுத்து 4 கணக்கு 21.56 வகுத்தல் 7. 21.567 வகுக்கிறோம், 21ங்கிறது முழு எண் பகுதி. அப்போ 21 எத்தனை 7 இருக்குன்னா 3 21 புள்ளி, கழிச்சா 0 வந்துடும், இந்த புள்ளியை மேலே கொண்டு போய் ஏற்றி வச்சிடறோம். அடுத்து ஒரு ஸ்தானத்தை இறக்குறோம், 5. இந்த 5 அடங்குமா அப்படின்னா அடங்காது, 5 வந்து 7 வகுக்காது. அப்போ என்ன பண்ணுறோம், வகுக்காது அப்படின்னு சொல்லும்பொழுது இவ்வளோ ஒரு 0 சேர்த்துடுறோம், அடுத்த இலக்கத்தை இறக்குறோம். அப்புறம் 56 எத்தனை 7 இருக்குன்னா 8 7 இருக்குது, 8 7 56, கழிச்சா 0 வந்துடும். அப்போது 21.56 வகுத்தல் 7 சீக்குவல் டு 3.08. இதுதான் விடைப்பகுதி. மாணவர்களே, நடத்தக்கூடிய விதம் தங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் பண்ணவும், லைக் பண்ணவும், கமெண்ட் கொடுங்க. அடுத்து 5 கணக்கு 0.564 வகுத்தல் 6. அப்போ 0.564 வகுத்தல் 6, முழு எண் பகுதியில் என்ன இருக்குன்னா 0 0 புள்ளி. அப்போ 1 பண்ண, அடுத்து ஒரு ஸ்தானம் தான் எடுக்கணும். இங்கே ஒரு இலக்கம் வகுக்கும் எண், ஒரு இலக்கம் இருக்கிறதுனால வகுப்படும் எண்லேருந்து நம்ம என்ன தான் பண்ணோம் அப்படின்னா ஒரு இலக்கத்தை தான் எடுக்கணும். அப்போ இங்கே ஒரு ஸ்தானம்னா இங்கே ஒரு ஸ்தானம், 5 5 என்ன பண்ண முடியாது அப்படின்னா 6 வகுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிறோம். இப்போ அடுத்த இலக்கத்தை சேர்த்துக்கிறோம். அப்போ 56 56 எத்தனை 6 இருக்குது அப்படின்னா 5,000 36, 7,000 42, 8,000 48, 9,000 54 கழிக்கிறோம். இப்போ நல்லா பார்த்துக்குங்க, இலக்கத்துக்கு நேராக தான் இலக்கத்தை எழுதணும், மாற்றி எழுதினால் நமக்கு தவறான விடை கிடைக்கும். 6 4 போச்சுன்னா 2, 5 5 போச்சுன்னா 0, திரும்ப 4 இறக்குறோம், அடுத்த ஸ்தானத்தை இறக்குறோம். இப்போ 24 எத்தனை 6 இருக்குது அப்படின்னா 4 6 இருக்குது, 4 6 24. அப்போது 0.564 வகுத்தல் 6னுடைய விடைப்பகுதி என்னதுன்னா 0.094. இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா விடைப்பகுதி. அடுத்து 6 கணக்கு 41.36 வகுத்தல் 4. 41.36 வகுத்தல் 4.
இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு நாங் நான்கு, அப்போ கழித்தால் ஜீரோ வந்துடும். அடுத்து ஒன்றை இறக்குறோம், இப்போ ஒன்றில் நாலு அடிபடுமானா வகுக்க, ஒன்றில் நாலு வகுக்க முடியுமானா வகுக்க முடியாது. அப்போ ஈவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பூஜ்ஜியம் சேர்க்குறோம், அந்த தசம புள்ளி தூக்கி மேலே ஏற்றிடுறோம். இப்போ அடுத்து இலக்கத்தை இறக்குறோம் பதிமூணு, அப்போ பதிமூணில் எத்தனை நாள் இருக்குன்னா முன்னாங்க பன்னிரெண்டு, மிச்சம் ஒன்று. திரும்ப அடுத்த இலக்கத்தை இறக்குறோம் ஆறு, நானாங்க பதினாறு பூஜ்ஜியம். அப்போது 41.36 வகுத்தல் 4 சீக்வல் டு 10.34. இதுதான் என்னது அப்படின்னா விடைப்பகுதி. அடுத்து ஏழாம் கணக்கு 298.2 வகுத்தல் 3 3. அப்போது இங்கே ஒரு ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானம் வகுக்காது, ரைட், பிரச்சனை இல்லை. அப்போ ரெண்டு ஸ்தானத்தை எடுத்துக்கணும், வகுக்கலைன்னா ரெண்டு ஸ்தானம் எடுத்துக்கணும். 29 93 27 மிச்சம் எவ்வளோ வருது அப்படின்னா 2. 7 9 7 வச்சுனா 2 திரும்ப 8, இதுவும் 93 27 1. புள்ளிக்கு நேராக புள்ளி ஏற்றி விட்டுடுறோம், 2 4 3 12 கழிச்சால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பூஜ்ஜியம் கிடைக்கும். அப்போது 298.2 வகுத்தல் 3 சீக்வல் டு 99.4. இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா விடைப்பகுதி.